அப்ரி ஒன் வெல்கம் டு மருமகள் கிச்சன் இன்னைக்கு வீடியோ வீக்கெண்ட் விளாக் இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் விளாகில் காட்டியிருந்தேன் ஸோ இது வந்து மரத்துலேருந்தே எனக்கு எடுத்து கொடுத்தது காயா அப்படியே கொடுத்துட்டாங்க அது நாலு நாள் ஆகியும் பழுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ வீட்டில் வந்து ஒரு ப்ரொசீஜர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கப் சாம்பிராணி இல்லை ஏதாவது ஒன்று ஊதுபத்தி இதை வந்து ஏற்றிட்டு அந்த காயாக இருக்கிற வாழைப்பழத்தை வந்து உள்ளே வச்சு மூடி வச்சிரு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்டுரு அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தா பழுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி என்கிட்ட கப் சாமிராணி இருந்தது அது வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் உள்ளே வச்சுட்டு அந்த வாழைப்பழத்தை வந்து உள்ளே வச்சு மூடிட்டேன் இது வந்து ஃப்ரைடே நைட்டு நான் இது செஞ்சது சாட்டர்டே காலையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே எல்லோ கலரில் அந்த ஸ்கின் மட்டும் மாறி இருந்துச்சு ஆக்சுவலாக நான் இது கேள்விப்பட்டிருக்கேன் மாம்பழம்லாம் பார்த்திங்கன்னா எத்திலீன் ஆக்சைடு கேஸ் வந்து பாஸ் பண்ணி பழுக்க வைப்பாங்க மரத்துலேருந்து காயாக பொறிச்சிட்டு வந்து சாக்கு மேலே மாம்பழம்லாம் வச்சுட்டு ஐ மீன் மாங்காயை வச்சுட்டு அந்த கேஸ் பாஸ் பண்ணி பழுக்க வைப்பாங்க ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து ராங் அந்த மாதிரி பண்ணக்கூடாது எல்லோ கலரில் மாறிடுச்சு ஆனால் வந்து ஃபுல்லாக பழுக்கலை ஸோ ஆனால் வந்து ஸ்கின் மட்டும் எல்லோவாக இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டூ டேஸில் பழுத்துருன்னு சொன்னாங்க அதே மாதிரி சூப்பராக பழுத்துருச்சு சப்போஸ் நான் இந்த ப்ரொசீஜர் செய்யலை அப்படின்னா அது காயாகவே பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிட்டு அது வேஸ்ட் ஆகிருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு மேபி இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியாது எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றனால உங்களுக்கு காட்டியிருக்கேன் அந்த சாம்பிராணி வந்து பாதி எரிஞ்சிருச்சு சரி அது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக சும்மா நான் வந்து ஒரு நெட்டு குடையில் வந்து வச்சு மறுபடியும் அந்த சாம்பிராணி ஏற்றி வச்சிட்டேன் சூப்பராக ரெண்டு நாளில் பழுத்துருச்சு அடுத்ததாக குக்கு எஃப்எம் ஆப்பில் வந்து நான் எப்போவுமே உங்களுக்கு புக்ஸ் சஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் நிறைய பேர் அதை கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் செக்ஷனில் போனிங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னு காட்டும் இப்போ ரீசெண்டாக நிறைய புக்ஸ் இந்த செக்ஷனில் தான் நான் கேட்டுட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி நாவல் கேட்டுட்ருந்தேன் பட் அதை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்ஸ் நாவல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் பாஸ்க்கு ஆனால் இந்த புக்ஸ்லாம் வந்து நம்ம லைஃப்பையே மாற்றக்கூடிய நிறைய டிப்ஸ் இருக்கிற புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் அப்படின்ற செக்ஷனில் இருக்கும் அதில் முக்கியமாக ரெண்டு புக்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு புக் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கன்வெர்ட் யுவர் டைம் இன்டு மணி இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உண்மையாகவே புதுசாக இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட எயிட் எபிசோட்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ குக்கு எஃப்எம் ஆப்போட டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணுங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே தமிழில் தான் இருக்கும் எல்லா புக்லேயுமே எபிசோட் ஒன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் எபிசோட் ஒன்றை வந்து கேட்டு முடிச்சுட்டு அந்த புக்கை தொடர்ந்து கேட்க விரும்புனீங்கன்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க ஸோ இதில் வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் எப்படி காசாக மாற்றலாம் சத் சுத்தமே இல்லாமல் எப்படி நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு சூப்பராக ஒரு லேடி வாய்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருப்போம் கஷ்டமாக இருக்கும் சம்பாதிக்கணும்னு நினைப்போம் ஆனால் சம்பாதிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி புக்ஸ் கேட்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் எங்கள்கிட்டயும் நீங்கள் மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் கேட்பீங்க அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறைய டிப்ஸு சொல்லியிருந்தாங்க நான் எயிட் எபிசோட்ஸுமே கேட்டு முடிச்சுட்டு தான் உங்களுக்கு இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணுறேன் யூடியூப் யூடியூப்பில் கூட எல்லோரும் எப்படி சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவங்க எக்ஸாம்பிளோட எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது புக் வந்து ஹவு பில்லி பில்லினியர்ஸ் திங்க் இந்த புக்கு பார்த்திங்கன்னா பணக்காரங்க எப்படி யோசிப்பாங்க நாம் எப்படி யோசிப்போம் ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது நம்மளோட மைண்ட் அதை வந்து எப்படி க கேல்குலேட் பண்ணுது அதே வந்து பிலினியஸ் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பில்லினியர்ஸை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்கும்போது தெரியும் அதில் வந்து முக்கியமாக அம்பானி சாரோட வீடு பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு விஷயத்தில் வந்து அவங்க எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க எது வந்து அவங்கள மேலே கொண்டு வந்துச்சு எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லெவல் லோவிலருந்து படிப்படியாக ஹார்ட் ஒர்க் போட்டு மேலே வரவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸோ இதுவும் புதுசாக இருந்தது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை யோசிக்க வைக்கும் ஸோ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு புக்ஸுமே உண்மையாகவே ரொம்ப மோட்டிவேஷ்னல் வீ புக்ஸாக இருக்கும் கேட்க ட்ரை பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கு எஃப்எம் ஆப்போட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய கூப்பன் கோடும் கொடுத்துருப்பேன் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட கூப்பன் கோடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இன் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும் சப்போஸ் கூப்பன் கோடு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஆப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோடு காட்டும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம் அடுத்ததான் சாட்டர்டே காலையில் பார்த்தீங்கன்னா த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டு குக்வாஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன் இது வந்து ஸ்மூத் ஃபினிஷ் ஆப்பம் பேண்ட் வித் சிலிக்கான் ஹேண்டில் ரெண்டு சைடும் சிலிக்கான் ஹேண்டிலோட வந்திருக்கு இன்னொன்று வந்து நல்ல பெரிய சைஸ் கடாய் இதுவும் ஸ்மூத் ஃபினிஷ் இந்த ஸ்மூத் ஃபினிஷ் கேஸ்ட் ஐயான் குக்வாஸ்கீழில் நிறைய புதுசாக இப்போ வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வித் கிளாஸ் லிட்டோடு வந்திருக்கு லாஸ்ட் டைம் ஊருக்கு கிளம்புனப்போ பேக்கிங் வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் என் மாமியாருக்கு வந்து நிறைய கேஷ்ட் வெசல்ஸ் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் அதில் முக்கியமாக ஒரு கடாயை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டேன் ஆப்பக்கல் பனியாரக்கல் இது எல்லாமே பேக் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் பாக்ஸ்குள்ளே இருந்தது அதனால் உங்களுக்கு வீடியோவில் தெரில அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நல்லா சீசனிங் பண்ணி நல்லா பழக்கிட்டேன் ஸோ நல்லா ஒரு நான்ஸ்டிக் குக்வார் மாதிரி அது வந்து ஒட்டாமல் வரும் பணியாரம் ஆப்பம் எல்லாமே கேஸ்டியான் குக்வாஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாலுமே நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு விருப்பப்படுறீங்க ஆனால் இந்த சீசனிங் மட்டும் தெரிய மாட்டேங்குது மெயின்டெனன்ஸ் தெரிய மாட்டேங்குதுன்னு ரிப்பீட்டடாக கேட்குறீங்க இந்த வீடியோவில் நான் இந்த ரெண்டு குக்வாஸையுமே எப்படி வந்து சீசனிங் பண்ணுறேன் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாமே சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக இந்த இண்டஸ் வேலி வெப்சைட்லேயே கேஸ்டியான் குக்வாஸை வந்து எப்படி சீசனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ இருந்துச்சு அதுபடி தான் செஞ்சேன் நான் ஸோ அதில் வந்து அவங்க சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரை வச்சு தான் வாஷ் பண்ண சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் பப்புள்ஸ் வர வரைக்கும் தண்ணி சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து ஊற்றிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பு வச்சு சோப் வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணணும் ஏன்னா இது வந்து கேஸ்ட் அயன் அப்படின்றனால அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் நல்லா ஹார்டான ஸ்க்ரப் வச்சு ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த வெப்சைட்டில் இருக்கிற குக்வாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ சீசன்டு அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க நம்ம முதல்லலாம் வந்து இந்த மாதிரி கேஸ்ட் குக்வாஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு நாள் வரைக்கும் கஞ்சி தண்ணியில் வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் அந்த ப்ரொசீஜர் இப்போ தேவை கிடையாது இது வந்து ப்ரீ சீசன்டு அதனால் இந்த மாதிரி பண்ணால் போதும் ஸோ நல்லா வந்து ட்ரை பண்ணிடணும் உங்களுக்கு கேஸ்ட் அயான் என்ன அயன் குக்வர்ஸில் வந்து துரு பிடிக்கக்கூடாதுன்னா அதில் ஈரமே இருக்கக்கூடாது ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் வாஷ் பண்ணும்போது இதர வெயிலில் வச்சு காய வைங்க இல்லைன்னா ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிங்க அப்படின்னா அந்த ஈரம் போயிடும் ஈரம் போனதுக்கப்புறமா ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயில் வந்து ரப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த அதில் வந்து எண்ணெய் பசை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக துரு பிடிக்காது சப்போஸ் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வந்து துரு வருது பிளாக் கலராக வருது அப்படின்னா சேம் இதே ப்ரொசீஜரை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்ட் சீசனிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துருக்கரை வர்றதுக்கு சான்ஸே இல்லை ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ரப் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் நான் ரெண்டு குக்வாஸியும் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து வதக்க போகிறேன் இந்த வதக்கின வெங்காயத்தை வந்து நம்ம டிஸ்கார்ட் தான் பண்ண போகிறோம் ஏதாவது அயன் பார்ட்டிகல்ஸ் அதில் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் பிளாக் கலரில் மாறும் எனக்கு வந்து அந்த மாதிரி பிளாக்காக மாறவே இல்லை ஏன்னா இது நல்லா சீசனிங் பண்ணியிருக்காங்க அதனால ஒரு தடவையோடு நான் நிறுத்திட்டேன் சப்போஸ் பிளாக் கலரில் வந்துச்சு வெங்காயம் வந்து ரொம்ப கருப்பாச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை இன்னொரு பெரிய வெங்காயத்தை வந்து போட்டு வதக்கி எடுங்க ஸோ அந்த கருப்பாக வரது நிற்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து போட்டு வதக்கி எடுத்திங்கன்னா ஒன் ஆர் டூ டைம்ஸில் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் வந்து நின்றும் அவ்வளோதான் இது வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண உடனே செய்ய வேண்டியது அதுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ரெடி டு குக் கேஸ்டயன் குக்வர்ஸ் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் சரி இனிமேல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இதுதான் ப்ரொசீஜர் நீங்கள் எப்போ வந்து அந்த குக்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணாலும் ஈரமே இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க ஸோ குக்வேர் வந்து கேஸ்டையன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா ஒன் ஆர் டூ டைம்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நான் கேஸ்டயன் குக்வர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தன் டூ இயர்ஸாக யூஸ் பண்ணிருக்கேன் அதிலலாம் நான் ஆயில் அப்ளை பண்ணுறதே கிடையாது அதிலலாம் பார்த்திங்கன்னா துருலாம் வரதில்லை ஸோ அது ஒன்ஸ் பழகிற வரைக்கும் மட்டுந்தான் இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது மேக்சிமம் ஒரு த்ரீ டைம்ஸ் குக்கிங்க்கு மட்டும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிடுங்க மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது டஸ்ட் இருக்கிற பட்சத்தில் லைட்டாக ஒய்ப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டு குக்வருமே பார்த்திங்கன்னா இட் இஸ் ரெடி டு குக் இவ்வளோ தான் சீசனிங் வந்து பார்த்திங்கனா பேசிக்காக இவ்வளோ தான் நல்லா வாஷ் பண்ணி பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துகிட்டு திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சீசனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ ஆப்பை கல்லை வந்து நான் ஆப்பம் ஊற்றி காட்டுறேன் மாட்டுறேன் ஆப்பம் மாவு இருந்துச்சு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மந்த்லி ட்வைஸாவது கண்டிப்பாக ஆப்போ செய்வோம் இதுக்கான மெஷர்மெண்ட் ஆப்பத்துக்கான மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ரிப்பீட்டடாக நிறைய பேர் ஆப்போ ரெசிபி கேட்டுட்ருக்கீங்க ஸோ நான் வந்து ஆப்போ ஒன்று ஊற்றிட்டு மேலே வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரொம்ப டவுட்டாக தான் பார்த்திங்கன்னா நான் இதை எடுக்க ஆரம்பித்தேன் நான் நினச்சேன் இது ஒட்டிக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டைமே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு நான் நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டாமல் வந்துருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஆப்பத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆப்பம் ஊற்றுனேன் ஸோ ஒவ்வொரு தடவையும் லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஆப்பம் ஊற்றும் போது சூப்பராக வருது ஈவன் பிகினர்ஸ் கூட இதில் வந்து ஈஸியாக ஆப்பம் பண்ணலாம் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக கேஸ்டயனோட மேஜரான ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இதுதான் நல்லா மொறும் தோசைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டயன் தோசைக்கல்ல தான் வரும் அதே மாதிரி இதில் குக் பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு சத்தும் சேரும் இந்த குக்வாஸ்க்கான பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் என்னோட கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன் என்னோட கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டிருந்தேன் அதை வந்து எடுத்து காய போட்டாச்சு என் ஹஸ்பண்ட் வந்து சண்டேவும் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு லேப்டாப் வச்சு உட்காந்துருக்காரு நான் அப்பப்போ நினப்பேன் வீக்கெண்ட்லையாவது படுத்து நாம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு குடுப்பினை வந்து கடவுள் கொடுக்கல நமக்கு எல்லா நாளும் சமைக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ஒரு நான்வெஜ் மெனு தான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த ரோபோவேக்கை வந்து காட்டில் சொல்லி விளாகில் ஒரு சில கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க எதுக்கு ரோபோவேக்கை கேட்குறீங்கன்னே தெரியல ரோபோவேக் எப்படி இருக்குது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்டேட் பண்ணுங்கன்னா அப்டேட் பண்ணியாச்சு ஆனால் அந்த வீடியோவை பார்க்காமையே ரோபோவேக் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டதுனால ரோபோவேக்கை ஷூட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பெட்ரூமும் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ரோபோவேக் தான் யூஸ் பண்ணுறேன் லிவிங் ரூமும் கிச்சனும் பார்த்தீங்கன்னா இந்த அகாரோட வேக்கம் க்ளீனரை வச்சு க்ளீன் பண்ணுறேன் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பீசஸை மேரினேட் பண்ணி தான் அதில் நல்லா உப்பு காரம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தயிரில் வந்து சிக்கன் பீசஸை போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடணும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா அது வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி ரெசிபி நான் போஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அதனால் இதில் வந்து டீட்டெயிலாக காட்டியிருக்கேன் எக்கு மசால் செய்ய போகிறேன் ஸோ அது எக்கு பார்த்திங்கன்னா சைட்லேயும் ஸ்லிட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் ஒரு க்ராஸ் மார்க் மாதிரி போட்டுறேன் முட்டை வந்து தோல் உரிச்சதுக்கப்புறமா சைடு ஃபுல்லாக லைட்டாக ஸ்லிட் பண்ணுங்கள் டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அந்த மசால் வந்து நல்லா இறங்கும் பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரொம்ப சிம்பிளான எக் மசால் தான் சரி நல்லா ருசியாக சாப்பிடலாம் ஏன்னா எனக்கு வந்து வீக் டேஸில் டைம் இருக்காது இந்த மாதிரி பார்த்து பார்த்து சமைக்கிறதுக்கு வீக்கெண்டில் நமக்கு சமைச்சு கொடுக்க யாரும் இல்லையே அதனால் நாம் தான் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து செஞ்சுக்கணும் பிரியாணியெல்லாம் நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கடையில் ஆர்ட்ரு பண்ண மாட்டோம் ஜீவனுக்கு வந்து காரம் கம்மியாக சமைக்கணும் காரமாக அவன் சாப்பிட மாட்டான் அதனாலேயே நான் செய்கிற பிரியாணி தான் அவனுக்கு பிடிக்கும் ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பழம் வதக்கிட்டு நான் வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் லீஷியஸ் ஆப்பில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த தந்தூரி மசாலா பவுடர் இருந்துச்சு எங்கிட்ட தந்தூரி மசாலா ஃபார் சிக்கன் அது ஆக்சுவலாக அதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் உப்பு போட மறந்துட்டேன் அதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி எல்லாம் செய்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் வேணும் நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா இந்த எக் கிரேவி நல்லாயிருக்கும் இது கூட இன்னும் ஜாஸ்தியாக நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்து இன்னும் ஜாஸ்தியாக கிரேவி செஞ்சிட்டீங்க அப்படின்னா நைட்டு சப்பாத்திக்கு கூட நீங்கள் இது வந்து சர்வ் பண்ணலாம் சப்பாத்திக்கும் இந்த எ கிரேவி சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற பாட் பார்த்தீங்கன்னா பிரியாணி பாட்டு இதுவும் த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் வாங்கினது தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே ஆகுது இல்லை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபிஷ் பிரியாணி ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்லா வெயிட்டாக இருக்கும் ரெண்டு சைடு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க மேலே வந்து கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு வந்து இதில் தாராளமாக பிரியாணி செய்யலாம் உங்களுக்கு நல்ல பிரியாணி ஹோட்டல் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நம்ம மாதிரி அகலமான அடி கனமான பாத்திரத்தில் செய்யும் போது உங்களுக்கு வந்து கீழே அடி பிடிக்காது தம் போடுறது வந்து ரொம்ப ஈஸி இதில் நமக்கு வந்து அந்த கறி எல்லாம் தேவையே கிடையாது கேஸ் ஸ்டவ்லயே நம்ம சூப்பராக தம் பண்ணலாம் இந்த பச்சை மிளகா நான் இப்படி ஸ்லிட் பண்ணுறேன் இதுக்கு காரணம் வந்து நம்ம அறுத்து வாக்கில் வெட்டி போட்டோம் அப்படின்னா அந்த பச்சை மிளகாவில் இருக்கிற விதை வந்து சாப்பிடும்போது வரும் அது வந்து காரமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி லைட்டாக ஸ்லிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பச்சை மிளகாயோட காரம் மட்டும் உங்களுக்கு பிரியாணி எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் அந்த காரம் மட்டும் இறங்கும் அந்த விதை வெளியே வராது இது ஒரு சின்ன டிப்பு ஸோ பிரியாணிக்கு தேவையான பிரியாணி இலை பட்டை கிராம்பு அப்புறம் அந்த ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பழம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து ஹீட் ஆன உடனே ஃப்ளேம் வந்து நான் சிம் பண்ணிவிட்டேன் ஏன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின் ஸ்டீல் வந்து உங்களுக்கு நல்லாவே கேஸை மிச்சப்படுத்தும் ஒன்ஸ் வந்து நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னா நம்ம சிம் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிடலாம் உள்ளே மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால வதக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆகிறதோ இல்லை பிடிக்கிறதோ எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லை ஸோ இப்போ என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணணும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும் தண்ணி அளவு வந்து நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி செய்கிறேன் ஒன்றரை கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்துருந்தேன் மூணு கப்பு தண்ணி ஊற்றுறேன் அதாவது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அதுதான் அளவு சீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இந்த அரிசி தான் இது வந்து பிக் பேஸ்கெட்டில் வாங்கினது பிக் பேஸ்கெட் பிராண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த சீரக சம்பா அரிசினால்தான் அப்படி சொல்லலாம் நம்ம என்ன சொதப்புனாலும் அந்த அரிசினாலும் ஒரு டேஸ்ட்டு வந்துடும் ஸோ நான் வந்து லீஷியஸ் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி மசாலா பவுட்ரு வாங்கியிருந்தேன் மேபி ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணேன் காரம் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு ஏன்னா நம்ம ஏற்கனவே இதில் வந்து மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் மிளகாய் தூள் வந்து கலருக்காகவும் கொஞ்சம் காரம் கொடுக்கும் அது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கேட்ச் பிராண்டோடது பச்சை மிளகாயும் மூணு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால தான் அந்த இது பார்த்திங்கன்னா கம்மியாக போட்டேன் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் வந்து உள்ளே போடுறேன் ஏற்கனவே சிக்கன் பீஸ்லையும் நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம் அதனால் அதை ஞாபகம் வச்சு செய்யுங்க புதினா தலையும் கொத்தமல்லி தலையையும் வந்து போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா த்ரீ பை ஃபோர்த்து குக் ஆகிடுச்சு பத்து நிமிஷத்தில் முக்கால் பாகம் அரிசி வெந்துருச்சு ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கிளாஸ் லிட்டை வந்து எடுத்துகிட்டேன்னா அதில் ஒரு ஹோல் இருக்குது நம்ம ஸ்டீமை வந்து உள்ளேயே வைக்கணும் ஸோ வேற ஒரு லிட்ட வச்சு அது மேலே நான் நல்லா வெயிட்டாக ஏதாவது வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டீம்லேயே நல்லா உங்களுக்கு வந்து மறுபடியும் குக் ஆகிடும் ஸோ இது ரொம்ப ஈஸி மெத்தடு ஸ்டவ்லே பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம தம் பிரியாணி செய்யலாம் நானும் குக்கிங்கில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஸோ ஒரு பிகினர் லெவலில் தான் நான் உங்களுக்கு வந்து எல்லா ரெசிப்பியுமே சொல்லி கொடுக்குறேன் ஐ மீன் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் நான் வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போயிட்டு குளித்து அப் ஆகி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி தெரியுது அதுதான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் இது ஆயிட்டு எவாப்ரேட் ஆகிட்டு சுத்தமாக அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை ஏன்னா ட்ரை ப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றனால செம்ம சூப்பராக வந்துருந்துச்சி பிரியாணி நான் தான் அந்த பிரியாணியை செஞ்சேனா அந்த லெவலில் இருந்தது ஜீவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஆக்சுவலாக ஹோட்டலில் ஒரு சில டைம் வாங்கி கொடுத்துருக்கோம் ரொம்ப காரமாக இருக்கும் அவனுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஆனால் காரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியாக சாப்பிட மாட்டான் அதுவும் சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் செம்ம ஹாப்பியாக இருந்தது அதாவது பர்ஃபெக்டான காரத்தோட ஹோட்டல் ஸ்டேலே நல்லா உதிருதிராக சூப்பராக வந்து ராய்த்தா முட்டை மசாலோட வந்து பிரியாணி சண்டே ஆஃப்டர்நூன் என்ஜாய் பண்ணோம் என்ன மாதிரி ஒர்க்கிங் உமனுக்கு பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் ஃபுல்லாகவுமே வேலை தான் வீக்கெண்ட்லேயும் வந்து நமக்கு லேசினஸ் இருக்கும் இருந்தாலும் நல்லா வாய்க்கு பிடிச்சதாக ருசியாக சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ரெசிபி இது என்னோட பிளேட்டு நான் சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ